ஹாய் எவ்ரிபடி, பாபா படம் செகண்ட் வீக் ஆல்சோ ஆல் சோர்ஸ் ஹவுஸ்ஃபுல். இதோ பாருங்கள் நினச்சிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. தலைவருடைய பாபா படம் பார்த்தீங்கன்னாக்கா 2002 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தயாரிப்பில் அவருடைய திரைக்கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மரண மாஸ்க் காட்டியிருப்பாங்க, அவ்வளோ அற்புதமான பஞ்ச் டைலாக்லாம் இதில் இடம்பெற்றிருக்கும். நம்ம சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்குனாங்க. இசை புயல் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம், இருந்தாலும் சில ஹேட்டர்ஸ்களால் இந்த படம் தோல்வி படம் அப்படின்னு உருட்டப்பட்டது. ஆனால் அதை இன்றைக்கி உடைத்தெறிந்து இரண்டாவது வாரமும் ஹவுஸ்ஃபுல்லான காட்சிகளை ஓடிக்கொண்டு இருக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அப்படின்றத ஒரு ஒரு தகவலும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதோ இணைச்சிருக்க பாருங்கள். இப்போ நம்ம சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, என்னென்னா, பாபா கண்டினியூஸ் டு பி லவ்ட் பை ஆடியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, கண்டினியூ செகண்ட் வீக், தேங்க்யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாகை சூடும் அப்படின்னு போட்டு தெருக்கி விட்டுருக்காரு. என்ன அது, தெரிந்தது கையளவு, தெரியாதது உலக அளவு அப்படின்னு போட்டு நம்ம தலைவர் கதை திரைக்கதை அப்படின்னு போட்டு தயாரிப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க. இரண்டாவது வாரம் பாருங்கள், இரண்டாவது வாரத்தில் முதல்ல நம்ம தலைவருடைய அற்புதமான வெற்றிகரமான இரண்டாவது வாரம் அப்படின்னு சொல்லலாம். பாபா படம் இந்த படத்தை எல்லோரும் ரசித்து பார்க்குறாங்க அப்படின்றது மட்டும் உண்மை, இன்னமும் ஆடியன்ஸ் அதுக்கு பலத்த வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகளிலும் கூட இந்த படத்துக்கு பயங்கர வரவேற்புங்க. இங்கே தான் புதிய படங்களை ஓரங்கட்டிடுச்சு அப்படின்னு சொன்னாலும், ஃப்ரான்ஸ் நாட்டிலையும் நம்ம தலைவருடைய பாபா படம் புதிய படங்களில் ஓரங்கட்டிடுச்சு. இதை யாரையும் நான் ஒப்பிட்டு பேசலை, இது ஒரு உதாரணத்துக்கு தான் போடுறேன், யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா எல்லோரும் வந்து புதிய படங்களை ஓரங்கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லக்குள்ளே எல்லோரும் வந்து அது உண்மை சமூகமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பாருங்கள், நாய்சேகர் என்ற படம், நம்ம தலைவர் பாபா படம் முன்னாடியே வந்தது. நாய்சேகர் படம் இப்போ தான் புதிய ரிலீஸு, எல்லாருக்கும் தெரியும். இதை பாருங்க, இந்த தேட்டரில் என்ன தேட்டருன்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஆர் எப்பினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேட்டரில் செகண்ட் வீக். இதை பாருங்கள், எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு நான் இணைச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், நாய்சேகர் 4 ஸ்க்ரீன், அதாவது 4 ஷோவில் ஓடுது. பாபா 7 ஷோ போடுறாங்க. இதிலேருந்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தலைவருடைய பாபா படம் எவ்வளோ கல்லாக கட்டிக்கிட்டு இருக்குது, என்னமாரி ரெக்கார்டெல்லாம் க்ரியேட் பண்ண போகுது. இந்த ஒரு தியேட்டரில் மட்டும்தாங்க, மற்றது ஒரு தியேட்டரை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், மற்றதுலேயும் அதே தாங்க. எங்கே பார்த்தாலும் தலைவருடைய பாபா படம் இன்னமும் ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கக்குள்ள, இதை நான் போன பதிவில் ஏன் கேட்டிருந்தேன். இதோ நினச்சிருக்கேன் பாருங்கள், இந்திரா தியேட்டர் ஏசி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் பர் ஆடியன்ஸ் ரிக்வஸ்ட் விஆர் ஸ்க்ரீனிங். போதுங்களா, இதோட என்னங்க வேணும், தலைவருடைய இந்த அற்புத நிகழ்வு இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம தலைவருடைய படம் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்டார்டிங்லே என்னென்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கு. அந்த ஹவுஸ்ஃபுல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து, அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுதுங்க. செகண்ட் வீக் ஸ்டார்ட்லேயே ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் அப்படின்னு சொல்லக்குள்ள வெறித்தனமாக இருக்குது. இதோ பாருங்கள், இதோ நினச்சிருக்கேன் பாருங்கள், இது வெள்ளிக்கிழமை இரவு காட்சி, அதாவது 10 ஷோ, அதுவும் நைட்டில் ஃபுல்லாக இருக்குங்க. இது எந்த தேட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை பேபி ஆல்பர்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் முருகன் தேட்டரி, அந்த ரெண்டு தகவல் மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் வர வர உங்களுக்கு நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்னும் வந்து சாட்டர்டே சண்டேலாம் சொல்லவே தேவையில்லை, அது ஹவுஸ்ஃபுல் தான். அதனால் தலைவருடைய இந்த பாபா படம் எந்த மாதிரி ரெக்கார்டெல்லாம் கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த ஹேட்டர்ஸ்லாம் இப்போது தெரிச்சு ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், தலைவருடைய இந்த பாபா படம் என்னென்ன ரெக்கார்டெல்லாம் கிரியேட் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பாய். ஜெய் ஹிந்த்.